மணி தான் ஒன்பது அடிச்ச உடனே எல்லாரும் சீட்ல இருக்கணும்னு சொன்னா இல்லையா? நாயுடு சார், ஏன் சும்மா நை நை நைன்னு எதையாவது சொல்லி எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க? முதலாளியே இதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல, அவங்க அவங்க வேலையை கரெக்டா செஞ்சா போதுங்கிறாரு, உங்களுக்கு ஏன் இந்த தண்டா? போங்கடா, நேத்து முளைச்ச சிறுக்கிற பசங்களா? இந்த சின்ன தம்பியா முதலாளி? அவங்க அப்பா முதலாளி. ஆபீஸ்க்கு அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தா அஞ்சு ரூபாய் ஃபைன், பத்து நிமிஷம் லேட்டா வந்தா ஐம்பது ரூபாய் ஃபைன், பதினஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தா. டே சாமி, இதெல்லாம் ஒரு முதலாளியாடா? நல்ல நாள்லயே நாயகம் ஆபீஸ்க்கு பதினோரு மணிக்கு தான் வரும், இந்த லட்சத்துல கல்யாணம் வேற ஆகி போச்சு, தூங்கி எழுந்து மூணு மணி ஆகுதோ இல்ல முப்பது நாள் பொறுத்து வருதோ? வருதோ வாவா, வரட்டும், வச்சு வைக்கிறேன்றியா? ஜீவிட்டியே வச்சு இந்த ஆபீஸே எரிஞ்சாலும் இந்த நாயுடு அந்த நேரத்துல வயலின் தான் வாசிப்பாரு. ஆமா, கடைசி காலத்துல கோவில் கச்சேரியில வயலின் தான் வாசிக்க போறீங்க, யாருக்கு தெரியும்? என்ன தம்பியா, என்னது ஒன்பது நாள் கூட அடிக்கல, அதுக்குள்ள ஹலோ கல்யாணி, உனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்காமே, கங்கராச்சுலேஷன்ஸ். ஆமா சார், நாளைக்கு நாங்க குடும்பத்தோட ஹைதராபாத் போறோம், கல்யாணமும் அங்கதான் சார். கல்யாணத்துக்கு நான் நிச்சயம் வந்துடுறேன். தேங்க் யூ சார். என்னமா? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு இங்க வேலைக்கு வர முடியாது. இது தெரிஞ்சது தானே, உன் ஹஸ்பண்ட் ஹைதராபாத்ல இருக்கும்போது நீ எப்படி இந்த ஆபீஸ்ல வேலை செய்ய முடியும்? சார், என்னுடைய இடத்துக்கு என் தோழி எலிசபெத் நீங்க வேலைக்கு சேர்த்துக்கணும். அந்த பொண்ணு எப்படி? ரொம்ப நல்ல பொண்ணு சார், என் உயிர் தோழி. ஆனா சார், அவளுக்கு நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா இருக்கும். எதுக்கா இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ற? இத பாரு, எப்படியோ உன் இடத்துல ஒரு பொண்ணை போட்டாகணும், அவளையே போட்டா போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். வாப்பா வைத்தே, ஏன் கைய பேசுற? பாவம் சார், பரிதாபம் சார், நம்ம டைபிஸ்ட் கல்யாணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹைதராபாத் போறாங்களா சார்? ஆமாப்பா, இப்பதான் சொன்னா, இனிமே அவளுடைய சர்வீஸ் நமக்கு கிடையாது. பாவம், நல்ல பொண்ணு. கடக்க விட்டுங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான நல்ல பொண்ணுகள் நாட்டுல குவிஞ்சு கிடக்கு. ஏ, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பொண்ணு வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா, அந்த பொண்ணத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன் சார். நீங்க பெரிய மனசு பண்ணி இந்த சின்ன வேலையை அந்த பொண்ணுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா பெரிய உபகாரமா இருக்கு சார். அடப்பாவி. ஏ சார், நான் கல்யாணமே பண்ணிக்கப்படாதா? அது இல்லப்பா, கல்யாணியோட தோழிக்கு அந்த வேலையை கொடுக்கறதா இப்பதான் நான் வாக்கு கொடுத்தேன். வாக்கு என்னங்க பெரிய வாக்கு? ஒரு வேலை காலினா பத்து பேர் வரத்தான் செய்வாங்க, யாரு நமக்கு வேண்டப்பட்டவங்களும் அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதானே. சொன்ன வாக்க தவறக்கூடாது. அந்த பொண்ணு வேலைக்கு வரட்டும், பாப்போம், பிடிக்கலன்னா நீ சொல்றபடியே வச்சிருவோம். ஓகே, அவ்வளவுதானே? அந்த பொண்ணு வரட்டும், ஒரே வாரத்துல காலி பண்ணிடுறேன். காபி சூடா இருக்கு. காபி சூடா இருக்கோ இல்லையோ, நீ சூடா இருக்க. ஏப்பா வைத்தி, நானும் வந்ததுல கவனிச்சுட்டே இருக்கேன், என்கிட்ட மட்டும் கரு புருங்கிறியே. அப்படி எனக்கு ஒரு வேண்டுதல். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, என் சுபாவமே அப்படி. அவர் ஆசை பழிச்சிருச்சு. ஐயா, கல்யாணத்துக்கு முன்னால நம்ம ஆபீஸ் எவ்வளவு ஜாலியா இருந்தது தெரியுமா? உனக்கு ஜாலி ஒண்ணுனா சினிமாவுக்கு பேசிக்கப்போ, இது ஆபீஸ், மரியாதையா ஒழுங்கா வேற செய். ஐயா, கல்யாணத்துக்கும் ஆபீஸ்க்கும் என்ன சம்பந்தம்? அது என்னமோ தெரியல, கல்யாணத்துக்கு அப்புறம் ஐயா மூட் அவுட்லயே இருக்கிறாரு, யார பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடுறாரு. நான் லீவு கேட்டா ஒரு வாரம் கொடுப்பாரு, நூறு ரூபாய் அட்வான்ஸ் கேட்டா இருநூறு ரூபாய் கொடுப்பாரு. இனிமே அதெல்லாம் நடக்குமா? உங்க சிரிப்புக்கு இப்பவே எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். தம்பி,
இன்னைக்கு மட்டும் இங்க என்ன புதுசாவா நடக்குது? தனா சிரிப்பு தான், தனா கும்மாளு தான். சடக்குன்னு இன்னைக்கு கோவம் வந்து என்ன பிரயோஜனம்? ஆரம்பத்திலே கோவம் வந்து அடக்கி இருக்கணும். இதுக்குதான் வாரத்துக்கு ஏழு நாளைக்கு நான் தலையிலேயே சடக்கு 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 அடிச்சேன். கேட்டீங்களா? சாரி சார், நான் தான் ஒரு ஜோக் சொன்னேன், எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. ஆபீஸ் நேரத்துல என்ன ஜோக்கும் கதையும்? கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாம். வேலையே செய்யாம பேசல சார், எப்போ எப்படி உம்முன்னு இருக்க முடியும்? அப்பப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். முதலாளிய எதுதா பேசுற? கேட்டோம் வெளிய போ. நைடு கோபப்படாதீங்க. எனக்கு பஸ் தம்பி. எதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? என் தம்பி, நீ கொடுக்கற இடம் தான் இவ்வளவு. முதல்ல அந்த பொண்ணை வெளியே அனுப்பு. இல்ல வயசாச்சு பாக்காத என்ன வெளியே அனுப்பிச்சிடு. என்னடான்னு டிஃபன் பாக்ஸ் பார்த்தா இது புளியோதரை இல்ல பிரியாணி. நம்ம ஆபீஸ்ல எலிசபெத்த தவிர அவள பேரும் சைவம். இந்த சிலுமிஷத்தை செஞ்சிருந்தா அவதான் செஞ்சிருக்கணும்னு நேரா போய் நான் கேக்குறேன். ஒரு பெரிய மனுஷன் கூட மதிப்பு கொடுக்காம இக்கு கொட்டி சிரிக்கிறா தம்பி. இந்த ஜன்மமே கெட்டு போச்சு. இந்த பாவத்தை நான் எங்க போய் கழுவ போறேன்? எலிசபெத் சிலுமிஷம் வந்துருச்சு தம்பி. நாயுடு சார் இந்த ரூம்குள்ள வரும்போதே நீங்க என்ன கூப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் தான் அவர் டிஃபன் பாக்ஸ்ல பிரியாணியை வச்சேன். தைரியத்தை பார்த்தா தம்பி. ஏன் சார், நீங்க நிஜமாவே சைவம் தானா? வீர சைவம், 17 தலைமுறைவா. இது தலைமுறையா? எங்க வீட்டு நாயை கூட விச்சுக்க விச்சுக்க விச்சுக்கு கூப்பிட்டு நாங்க பால் சாதம் தான் ஊற்றுவோமே தவிர எலும்ப போட மாட்டோம். அப்படியா? ஆமா, நேற்று ஆபீஸ் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போகும்போது இரானி ஹோட்டலுக்கு போய் சமோசா தின்னீங்களா இல்லையா? சமோசாவா? இது முக்கோணம் முக்கோணமா இருக்குமே, அதுவா? சே, அந்த மாதிரி வேலை எல்லாம் எங்கிட்ட கிடையாது. வேற யாரையோ என்ன மாதிரி பாத்துட்டு தம்பி கிட்ட வாலிட்டா நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க. எங்க பெருமை புள்ள என்ன மாதிரியா இருப்பாரு? நான் ப்ரூவ் பண்ணா இத பாருங்க. நீங்க நேத்திக்கு மட்டும் அங்க சாப்பிடல, உங்களுக்கு அங்க அக்கவுண்டே இருக்கு. டெலிபோன் பண்ணட்டுமா? எதுக்கு அவசரப்படாத? 7 மணியானே கோவிந்தா, என் அக்கவுண்ட் எல்லாம் வெளியே தெரியணுமா? நாயுடு சார், உங்களை அவமானப்படுத்துறதோ இல்ல உங்களுக்கு கெடுதல் செய்யறதோ என் ஆசை இல்ல. ஏதோ வாய்க்கு ருசியா சாப்பிடுறீங்க, இதுல என்ன ஒளிவு மறைவு? நீங்க நல்லா சாப்பிடணும் தான் ஸ்பெஷல் பிரியாணி செஞ்சு கொண்டு வந்தேன். ஏன் சார் இவ்வளவு கோபம் வருது? பிரியாணிக்கும் புளியோதரைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? ரெண்டு வாய் சாப்பிட்ட உடனே தூரம் போட வேண்டியதானே? அத விட்டுட்டு ஒரு பிடி பிடிச்சீங்களா இல்லையா? தெரியாம சொல்றேன், இங்க நடந்த விஷயங்கள் எதுவுமே வெளியே தெரிய வேண்டாம். ஏன்? நான் வீர சைவம். நாயுடு, அந்த பொண்ணுக்கு தெரியாம நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னது? உமாகிட்ட வீரமும் இல்ல, நீ சைவமும் இல்ல, போய் மரியாதையா வேறைய பாரு. என்ன சிரிப்பு? ப்ரொமோஷனை பத்தி பேசிட்டு இருந்தோம். தரேன் நகர் எழுமலையானே கோவிந்தா. என்ன எலிசபெத், 17 தலைமுறையா நானும் வீர அசைவம். எனக்கு கொஞ்சம் பிரியாணி தரக்கூடாது? அதுக்கு என்ன சார், நாளைக்கு சட்ட போட்டு. ஆபீஸ்ல புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்திருக்கானே, அவ பேர் என்ன? எலிசபெத்தா பூனசபெத்தா? எங்களுக்கே வெக்கமா இருக்குதுங்க. 4 ஆம்பளைங்க வேலை செய்யற இடத்துல பாதி உடம்பு தெரிய முடியாது, டிரஸ் பண்ணிட்டு வருதுங்க. ஐயா கூட ரொம்ப நெருங்கி பழகுறாளோ? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. பெரிய இடத்து வாரம், நாளைக்கே நீங்க புருஷன் கொஞ்சம் அதிகம் ஒத்து போயிடுவீங்க. நான் இல்ல வம்பல மாட்டிக்கணும், எனக்கு எதுக்குங்க தண்டா? சும்மா சொல்லு, என்ன ஏதாவது தப்பு இருந்தா ஆரம்பத்திலே கண்டிச்சு வைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் கேட்டேன். இது வரைக்கும் தப்பு ஒண்ணும் நடக்கல, இனிமேலும் நடக்காதுன்னு நிச்சயமா சொல்லவும் முடியல. ஆனா ஒண்ணுங்க, அது ஈன இழிக்கிறதும் பேசுறதையும் பார்த்தா எப்பேற்பட்டவனும் மயங்கிடுவான். அதனால எவ்வளவு சீக்கிரம் அதை நீங்க வேலையை விட்டு அனுப்புறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. நான் சொன்னேன்னு சொல்லிடப்படாது, எனக்கு எதுக்குங்க தண்டா?
ஒரு பொம்பளை ஏதாவது சொல்லிட்டா மொசல் குட்டி மாதிரி துள்ளி துள்ளி ஓடுறான். ஆம்பளை நம்ம ஏதாவது சொன்னா நல்லா எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி சள்ளு சள்ளுன்னு போறான். வர ஜென்மத்திலேயாவது நம்ம பொம்பளையா பறக்கணும். எழுமல்லையான்னு கோவிந்தா ஓகேங்களா? அடிச்சு உட்கார்ந்து வேலையை பாரு. வியாபாரம் கிடையாது, சும்மா தான் போயிருக்கிறாரு நினைக்கிறேன். அவர் மட்டும் தனியா தானே போயிருக்காரு? நேற்று அவர் தனியா தான் போனாரு. என்னமோ தெரியல, திடீர்னு எலிசபெத் இன்னைக்கு ஆபீஸ்ல காணோம். எதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? ஏமா அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போனா நாலு பேருக்கு விஷயம் தெரிஞ்சிடுமேன்னு மறுநாள் இவ்வளவு வர சொல்லிட்டு முதல் நாளே இவர் போயிருக்காரு. அப்படித்தானே நாயுடு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆக ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பெங்களூருக்கு போகல. எதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? ஐயா மேல குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. அவரு பிரம்மச்சாரியா இருக்கிறப்ப ஆபீஸுக்கு எத்தனையோ மாடல் கேர்ள்ஸ் எல்லாம் வருவாங்க, கேரே பண்ண மாட்டார். ஆனா இந்த எலிசபெத் உடைய பேச்சிலையும் சிறுப்புலையும் ஏதோ ஒரு சிலிமிஷம் இருக்குது. அதனால ஐயா கையெழுத்து போட்டு ரொம்ப நேரமாச்சு நீங்க போகலாம். ஏழு மணியானே வரம்மா.